வணக்கம். இப்போ வந்து நம்ம வந்து தக்காளி சட்னி எப்படி செய்யலான்னு பார்ப்போம். டக்குன்னு வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் ஒரு மூணு இல்லை நாலு தக்காளியை நல்லா மாதிரி வதக்கி வச்சுக்கணும். அது கூட ஒரு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி இதான் நான் இப்போ சேர்த்துருக்கேன். வதக்கக்குள்ளேயே உப்பு போட்டு நல்லா வதக்கியாச்சு. இதை ஆரட்டிட்டு இப்போ மிக்ஸி ஜாடியில் போட்டு இதை அரைக்க போகிறேன். இதுமாரி செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது இட்லி தோசை எது போனாலும் சாப்பிட்லாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறோம். ஆறிடுச்சு, ஆனால் இதை அரைச்சின்னு வந்துடும். நம்ம தக்காளி வெங்காயம் தக்காளி சட்னி செய்யும்போது உப்பு போட்டு நல்லா அப்பயே உப்பை போட்டு நல்லா இப்படி வதக்கி விட்டோம்னா சட்டுன்னு இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கி இந்த தக்காளி பாருங்கள் எப்படி நல்லா குழ குழ குழம் நல்லா வதங்கி போச்சு. இது மாதிரி செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக உப்பு போடுறதோட வதக்கக்குள்ளே உப்பு போட்டுட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்போ இது வந்து நல்லா வந்து உப்பு போட்டு வதக்கிட்டேன். இப்போ இதை வந்து நல்லா அரைச்சி தாளிக்க வேண்டியது தான். இப்போ இதை வந்து இட்லி தோசை சப்பாத்தி எது போனால் சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மெத்தடில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ஒரு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி தான், வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி. இப்போ மிக்சிலேருந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ இதை வந்து வேறு ஜாடிக்கு வேறு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். இந்த சட்னியை, இந்த சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசைக்கு இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ சாப்பிட்டிங்கன்னா சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். இதுமாரி செஞ்சு சாப்பிடுங்க. இது வந்து இது கூட வந்து வீட்டிலே செஞ்ச வடவம் வடவம் போட்டு தாளிச்சிட்டு இறக்கக்குள்ள கருவேப்பிலையை போடணும், இல்லைனா தீஞ்சிடும். இதுமாரி போட்டுட்டு இதையும் இது கூட போட்டுக்குவோம். இந்த வடவை எப்படி செய்யணும்னு போட்டிருக்கிறேன் வீடியோவில் பாருங்கள். இது மாதிரி ஒரு சட்னி செஞ்சு சாப்பிடுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். அதே செய்யுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். இப்போ வந்து பூண்டு சட்னியை எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்ப்போம். பூண்டு சட்னி வந்து இப்போ வந்து சளி பிடிச்சின்னு இருக்கிறவங்க, பசி எடுக்காமல் இருக்கிறவங்க, இதுமாரி கெட்ட கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க இதெல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. பூண்டு பொதுவாகவே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் உள்ள ஒரு பொருள். அதனால் வந்து இந்த பூண்டு வந்து நம்ம வந்து சமையலில் சேர்த்துக்கிறதால உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த பூண்டு வந்து பூண்டு சட்னிக்கு வந்து பூண்டு தக்காளி காஞ்ச மிளகாய் இது மூணையும் வச்சு வதக்கி கொண்டு வந்து அரைக்க போகிறேன். இந்த பூண்டு வந்து வதக்கினோம்னா தான் வந்து அந்த பூண்டு வாசனை போகும். அதனால் சும்மா ஒரு வதக்கு அப்படியே லைட்டாக வதக்கி அரைச்சி எடுத்துன்னு வந்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து பூண்டு அந்த அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ கொஞ்சம் கடுகு போட்டுக்குவோம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுருவோம். கடுகு நல்லா வெடித்ததும் நம்ம வந்து கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுனா நல்லா வாசனை இருக்கும். அதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்கணும் இல்லைங்களா அந்த சட்னி. இந்த சட்னியை அதில் ஊற்றி கொஞ்சம் அப்படியே ஒரு வதக்கு வதக்கிங்க. ஏன்னா இந்த பூண்டு சட்னி வரைக்கும் நம்ம வதக்கி சாப்பிட்றதுனால தான் வாசனை, அந்த பச்சை வாசனை போகும், இல்லைனா வந்து போவாது. பூண்டு சட்னி உடம்புக்கு ரொம்ப நல்லது, சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு சளி ஜுரம் அப்போ இது சாப்பிட்றதுக்கு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி கூட சப்பாத்தி தோசை எது போனாலும் இது தொட்டு சாப்பிடுவோம். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன்.
செஞ்சு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது. நன்றி, வணக்கம்.